நம்மளுடைய இந்த ரூமுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு ரிலாக்ஸா இருக்கு, லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு, வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம் போல இருக்கு. சோ இது போக இவங்க என்ன நமக்கு வந்து ஆஃபர் பண்றேன்னு சொன்னாங்கன்னா, சோ ஷவர் ஏரியா வந்து தண்ணியை கொடுத்துருக்காங்க. சோ இங்க பாருங்க, மேலே ஷவர் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெயின் ட்ராப்லெட் சொல்லுங்க பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி ஒரு ஷவரிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டீம் பாத்ருமே இருக்குதுங்க. இங்க வந்து கம்ப்ளீட் ஆயுர்வேதம், சோ இந்த மைண்ட் ரிலாக்ஸ், அந்த அமைதியான ஒரு சூழல், ரூம்னு சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீடுனே சொல்லலாம். 201 வாங்க உள்ள போலாம். என்னடா நிவேதா, இங்க நம்ம வெளியில வர்றதே வந்து வெளியில சாப்பிடறதுக்கு தான், நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஹோட்டல், ஐ மீன் வீட்டு வேலையில இருந்து அப்படியே வெளியில வந்து ஹாப்பியா இருக்கிறது தான். இங்கேயும் வந்து சமைக்கணுமா அப்படின்னா இல்ல, ஏதோ ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஒரு ஆம்லெட், திடீர்னு வந்து ஏதோ ஒன்னு பசிக்குது, ஏதோ ஒன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா கட்லரிஸ், அவங்களுக்கு சாப்பிங் போர்ட்ல இருந்து கரண்டி, ஃபோர்க்கு, இங்க பாருங்க இது கூட வச்சிருக்காங்க, சீவுறது கூட வச்சிருக்காங்க, டக்குன்னு பேர் வரல, சரிமா வழி விட்டுக்கோங்க. சோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்க வச்சிருக்காங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டக்ஷன் வச்சிருக்காங்க, கெட்டில் வச்சிருக்காங்க, அப்புறம் நம்ம வாட்டர் யூஸ் பண்றதுக்கு ஜார் வச்சிருக்காங்க, அவன் வச்சிருக்காங்க. இது போக நம்மளுக்கு இன்னொரு மெயினான திங் இங்க இருக்கு, ஆர்வமும் இருக்கு. சோ அக்வா கார்ட் வாட்டர். சோ நம்ம வந்து லாஸ்ட் டைம் நம்ம திருச்செந்தூர்ல போறப்போ நம்ம வந்து தண்ணிக்கு வந்து கஷ்டப்பட்டோம், ஒரு தண்ணி வந்து ஒரு 4 பாட்டில் கொடுத்துட்டு நம்ம தான் இது பண்ணுவோம். சோ இங்க வந்து ஆர்வம் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னே சொல்லலாம். சோ ஏன்னா நம்ம வெளியில போயிட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு சேரணும். சோ அக்வா கார்டு நம்ம வீட்லயும் இப்ப ஆர்வம் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம ஈவன் ஹீட் பண்ணி கூட நம்ம குடிச்சுக்கலாம். சோ அது வந்து ஒரு சூப்பரான திங். அப்புறம் அது போக வந்து இங்க நம்மளுக்கு எல்லாமே எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒரு ஆம்லெட், ஒரு பேனு, பெரிய கடாய், தோசை பேனு, ஒரு பால் வைக்கணும்னா கூட அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கடாய் கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். இது போக நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜும் இருக்குது, ஃப்ரிட்ஜுமே இருக்கு, நம்ம ஆன் பண்ணிக்கலாம்னா நம்ம ஆன் பண்ணல, இப்பதான் ஜஸ்ட் வந்துருக்கோம். சோ இங்க நம்ம ஆன் பண்ணி வேற ஏதோ வெஜிடபிள்ஸ் இல்ல ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கி நம்ம சேவ் பண்ணும், பால் முதல்னாலே நம்ம நைட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பால் பவுடர், டீ, காஃபி, ரீஃபைண்ட் சுகர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க. அசாம் டீ எல்லாம் இருக்கான்,
கண்டிப்பா ட்ரை பண்ணணும் சொல்ல மாதிரி போயிடலாம். பெரிய ஒரு பீரோ குடுத்திருக்காங்க, நாங்க ஆல்ரெடி வந்து வைக்க ஆரம்பிச்சோம். சோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் நம்ம வீட்டுல வந்து எப்படி நம்ம வந்து பீரோல வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நாங்க வந்து இப்ப பேக் வச்சிருக்கோம். இது போக இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஒரு லாக்கரும் கொடுத்துருக்காங்க. லாக்கர்ல நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸா என்ன பண்ணலாமோ அந்த மாதிரி லாக்கர்ல வச்சுக்கலாம். சோ எல்லாமே நம்ம இங்க என்னென்ன வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் சைஸ் பெட், ட்ரிபிள் சைஸ் பெட் தான் இருக்கும். நல்ல ஒரு பெரிய பெட், சூப்பரா இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸோட, நல்ல ஒரு ஸ்பேஷியஸோட ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு பெட்டு. நல்ல ஒரு குஷன் டைப்போட இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு இங்க ஆக்சுவலா. நல்ல ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு ரிலாக்ஸா இருக்கு. லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இங்க வீடியோஸே நல்லா பண்ணலாம் போல இருக்கே, செம்மையா இருக்குது. ஸோ உள்ள வந்தனே ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஃபீல், சூப்பரா இருக்கு. அடுத்த ரூம்க்கு வாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்க்கா இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்க்கு அடுத்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் இருக்கு. அந்த மினி பெட்ரூமே நம்ம வந்து பாக்கலாம். சோ இந்த மினி பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டா இருக்கும். அங்க வந்து டபுள் பெட், இங்க வந்து சிங்கிள் பெட்டா வந்துடும் உங்களுக்கு. இந்த டபுள் பெட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் சைஸ் மிரர் இருக்கு. சூப்பரான மிரர், நல்ல ட்ரெஸ் அப் பண்ணி பாத்துக்கலாம். இங்க சுத்தி சுத்தி கண்ணாடி இருக்கிறது கொஞ்சம் ஜாலியா இருக்குல்ல. ஹாய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெல்ஃப். சோ இங்கேயும் நம்ம வந்து லக்கேஜஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். சோ நம்ம லக்கேஜஸ் வெளியில வைக்கணுன்ற அவசியம் இல்ல. லக்கேஜஸ் வந்து இந்த தாராளமா உள்ள வந்து வச்சுக்கலாம். அதுக்கு ஏதாவது ஏய் ஒரு பில்லோவே வச்சிருக்கான். ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் குடுத்திருக்காங்க. பட் நல்லாவே காம்பாக்டா இருக்கு, நல்லாவே பெருசாவே குடுத்திருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மிரர், ஒரு சூப்பர் டூப்பரான மிரர், சைட் மிரர். இந்த சைட் நம்ம ஷேவிங் பண்ணா கூட சைட் மிரரும் இருக்குது. இங்க பாருங்களேன் சைட் மிரர். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து லோஷன்ஸ், ஷாம்பூ, அப்புறம் வந்து பிரஷ் கிட்ட எல்லாமே கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஒண்ணுன்னா ட்ரையர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஷவர் ஏரியா தனியா கொடுத்துருக்காங்க. சோ ஷவர் ஏரியா வந்து தனியா கொடுத்துருக்காங்க. சோ இங்க பாருங்க மேல ஷவர் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெயின் ட்ராப்லெட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷவரிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்பயும் போல சுடு தண்ணி, நார்மல் தண்ணி எல்லாமே இருக்கு. சோ நம்ம ஷவர் ஏரியா தனியா யூஸ் பண்ணிக்கணும். ஓவரால் ஓகே, சூப்பரான. நாங்க என்ன நினைச்சோம் ஒரே ஒரு பாத்ரூம் தான் வச்சிருக்காங்கன்னா, பட் ஓகே நல்லா தான் இருக்குது. சோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ரூம் ஆம்பியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாவும் இருக்குது. சோ இன்னும் போக போக எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஜெனியூனான ரிவ்யூ தான் நம்ம வந்து கொடுப்போம் கண்டிப்பா. இது வந்து ப்ரொமோஷனோ அதெல்லாம் கிடையாது, நம்ம சொந்த செலவுல தான் வர்றோம். சோ வர்றப்போ வந்து எப்படி இருக்கு சொல்றேன். மேபி நிறைய பேர் டிராவல் பண்றப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்களும் வந்து டிராவல் பண்ணி வர்றப்போ வந்து எது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அனலைஸ் பண்றோம் இல்லையா. சோ அனலைஸ் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு ஜெனியூனா நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல யாராவது வரவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷேர் பண்றேன். நல்லா இருக்குது, ஏன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெட்ஸ் வந்து குடுக்குறாங்க. சாரி சாரி வரலாம் வரலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போன ஆல்வேஸ் வந்து வெளில வந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, ஆபீஸ் 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 தான். சோ எப்படி இருக்கு ஓவரால் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, ஸ்மால் பட் வெரி சூப்பர். இப்ப நம்ம ராயல் டஸ்கர் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ்ல இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஹால், ஸ்பா இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்றாங்க.
பொதுவாக இப்போ வந்து ஹோட்டல்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இல்லை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ்ல தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க. யாரும் வந்து வீட்டில் பண்றதுலாம் இப்போ வந்து ரொம்பவே ரேர் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் ரொம்ப மைல்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு அழகாக ஒரு புத்த சிலையோட அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஒரு சின்ன சின்ன கார்பரேட் ஈவெண்ட்ஸ், ஒரு மீட்டிங்ஸு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு மைசூரில் ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். எவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது, எவ்வளோ காமாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஒரு புத்தர் பார்த்தாலே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு வெக்கேஷன் வந்துட்டால அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் போக இப்போ எல்லாருமே ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னா இந்த ஸ்பாக்கு தாங்க வராங்க. ஸோ இந்த ஸ்பா வந்து எல்லாருமே ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்மளுடைய ராயல் டஸ்கரில் வந்து சர்வீஸ் லக்ஸுரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே வாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தாலே ஒரு வார்மா வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, சூப்பரான ஒரு வைப். ஸோ நல்ல ஒரு டீ குடில் வந்து ஒரு லாங்கான ஒரு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பா ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதுக்கு அரோமாக்கும் ஒரு சூப்பரான கேண்டில்ஸ் ஃபுல்லாக வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்குது, டிவி கனெக்ஷன் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அந்த டைமிங்ஸ் அந்த ஸ்பா டைமிங்ஸ் முடிஞ்சால் கூட அதுக்கடுத்து நம்மளுடைய ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டீம் பாத்ருமே இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து சூப்பராக வந்து ஸ்டீம் பாத் எடுத்துக்கலாம். நம்ம வந்து படத்தில் பார்த்துருக்குறோம். ஸோ நேர்லையும் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பரான ஸ்டீம் பாத். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பாடிக்குமே வந்து ஒரு ஒரு டெம்பரேச்சர் வந்து தேவை. ஸோ வின்டர் சீசனுக்கு அதுக்கு அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி ஒரு மசாஜ் வேணும் அப்படின்றது வந்து அது அது பொறுத்துக்குரிய தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான வந்து டெம்பரேச்சர் பாக்ஸ் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கிறது. ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், எந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு வேணும் அதுக்கு தக்கனது போல நம்மளுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ் அதாவது இந்த ஸ்பா முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பரான வந்து எப்போயும் நம்ம ரூம்ஸில் இருக்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொரு மெயின் திங் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் சஜஷன் வந்து இல்லைன்னா பேசிட்டு தான் இருந்தோம். ஸோ எல்லா ஆயுர்வேதிக் மசாஜ் தேவையான ஆயில்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஸ்பால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து கம்ப்ளீட் ஆயுர்வேதம். ஸோ இந்த மைண்ட் ரிலாக்ஸ் அந்த அமைதியான ஒரு சூழல் ஸோ வெயில் அந்த புத்தா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க வந்து மைசூர் வந்தீங்க அப்படின்னா தாராளமா ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். எப்பயுமே ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ்ன்னு பார்க்காம இந்த மாதிரி நீங்க வந்து டிஃப்ரெண்டா ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்னே நாங்களும் சொல்லுவோம். ஸோ ஓவரால் நாங்கள் வந்து 3 days இருந்தவங்க, 3 days வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்களுடைய ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒன்றே ஒன்று நாங்கள் கஷ்டப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசி தான் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக குளிர் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்நேரம் நாங்கள் வந்து என்ன தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த குளிர் வந்து எங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ மேபி ஃபேன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 BHK வந்து ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டு மட்டும் தான் எங்கள் ட்ராபேக்காக இருந்தது, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அவங்களுடைய சர்வீஸ் எல்லாமே பஃபே வந்து இங்கே கிடையாது, உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வெளியில் தான் போய் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஃபுட் எதுவுமே. நம்ம வெளியிலேருந்து சொமேட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிடலாம். ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட், நீங்கள் தாராளமாக வந்து போய் ஸ்டே பண்ணலாம். மைசூர் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹோட்டல் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாது. ரொம்ப நல்லா வந்து சர்வீஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம சைனிவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.